வணக்கம் மக்களே, மக்களின் மக்களே, வணக்கம் கவி. வணக்கம் பிரேம். நேர்களுக்கும் சூப்பரான ஒரு அழகான பெரிய வணக்கம். இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். இசைவனர்களை தேடும் இசை தேடல் சூப்பர் குரூப்பின் 26வது நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். ஆமா, சூப்பரா சந்திச்சுட்டு இருக்கோம். அதாவது இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. வெற்றி வருடத்தை பிடித்து அப்படியே 2 வாரங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க, பட் அது எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. ஆமா, எஸ். எனவே 23 நாட்களை கடந்துட்டோம். இந்த வருடம் பிறந்து 23 நாட்களை கடந்துட்டோம். எனவே 23 நாட்களில் நீங்க பல விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க. ஆனா இன்னும் இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் நிறைய நாட்கள் மாதங்கள் எல்லாமே இருக்கு. கலண்டரை பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு தோணுது. மாதங்களும் நாட்களும் இருக்கின்றது, ஆனால் உங்கள் மனதில் நம்பிக்கை இருக்கின்றதா தான் முக்கியம். அதாவது நம்பிக்கை என்ற மருந்து எங்கேயுமே இல்லைங்க, வெளியில கிடையாது. அது உங்களுக்குள்ள உங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட தான் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு அதிகமா கொடுக்க முடியும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா எங்கள் டான் தமிழுடைய சூப்பர் குரூப்பின் இந்த 5 இசைக்குழுக்களும் முழு நம்பிக்கையோடு இருக்காங்க. உங்களது வாக்குகளை நீங்கள் தருவீர்கள் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய மகுடம் ரொம்ப தூரம் இல்லைன்னு கொஞ்சம் கிட்ட வந்துட்டே இருக்கு. சோ அந்த மகுடத்தை யாரு எடுக்க போறாங்க அப்படின்றது வந்து நேர்களான உங்க கையில இருக்கின்ற ஒரு விஷயத்த நாங்க பாக்குறோம். எஸ், உண்மையிலே வந்து அப்படி ஒரு மகுடத்தை சூட போகும் அந்த அணி யார் என்று ஒரு கேள்விக்குறியாவே இருக்குல்ல. ஆமா ஆமா, ஏன்னா எங்களுக்கும் தெரியல பெருசா வோட்டிங்ல வித்தியாசம் இல்லல்ல. ஆமா ஆமா, எஸ் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு. ஆமா, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஒரு டீம் பிடிச்சிருச்சுனா அது கொஞ்சம் அதிகமா வோட் பண்ணுங்க. சோ அவங்க வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எனவே வாரங்கள் இலக்கம் 200 300 400 எல்லாம் இல்ல, 26வது தான். 26வது நிகழ்ச்சிக்கு நாங்க போக போறோம். ஆமாங்க, 200 300 400 னா என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியாம போயிடும். சோ இந்த நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நம் நாட்டு கலைஞர்கள் வந்து அவங்களுடைய படைப்பையும் இந்த நிகழ்ச்சியில் சேர்த்திருக்காங்க. அதே நேரத்தில் அதிகமாக வந்து எல்லாரும் விரும்பி கேட்குற பாடலை தான் பாடிட்டு இருக்காங்க. ஸோ உங்க ஓட்டின் அடிப்படையில் தான் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. எனவே வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு தான் பாட வர. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுடைய இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் பிரேம். எனக்கு எப்பயுமே இந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்கு பிடிச்சவங்க தோல்ல சாஞ்சு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது வந்து கிடைக்கிறது கிடையாது. ஆமா, அதாவது என்ன எல்லாருமே பிஸி பிஸின்னு கேக்குறாங்க. ஒரு கணவன் போயிட்டு இருக்காரு, மனைவி கேக்குறாங்க கொஞ்சம் தோல்ல உறங்கிட்டு போங்க. ஆமா, அங்க நான் இப்ப உறங்கிட்டு இருந்தேன், பாஸ் உறங்க வச்சிருவாரே அப்படின்னு உடனே கிளம்பிட்டேன். ஆமா, நிரந்தரமா அவர் இங்கேயே உறங்க வேண்டியதா அப்படின்னு அவர் ஓடி போயிருவாங்க. போயிடும். பேட்டரி சார்ஜ் ஆயிட்டு இருக்குல்ல, நான் சொல்ல இல்ல இல்ல போன் பேட்டரி சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பாடும் போது இந்த பாடல் அப்படியே ரொம்ப அழகா இருக்குங்க. பாடலை பார்க்கலாம். இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா,
எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் ரொம்ப அழகான பாடல். சீதாராமனும் டெஃபினாவும் ரொம்ப அருமையா பாடியிருந்தாங்க. கண்டிப்பா. சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பாட்டு இந்த பாடல பாத்தீங்கன்னா உங்க வீட்ல ஒரு பாட்டிக்கு பிடிக்கும். பாப்பா பிடிக்கும். ஆமா அப்பம்மா அப்பாத்தா அப்படினு கூட சொல்வாங்க. பூட்டி இருந்தானோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது சில வீட்ல அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும். இல்ல நான் சொல்றேன். சில வீட்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கூட அந்த இயர்ல பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. சோ அந்த ஜெனரேஷன் 70 கிட்ஸ். அப்படி அப்ப நீங்க நீங்க வந்து என்ன கிட்ஸ்? நாங்க 2010 கிட்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல். எனவே FR என்ன டைப் செய்து ஒரு சிறு டேபிள் ஒன்று விட்டு இலக்கம் 26 E26 என்று குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியினுடைய இலக்கத்தை குறிப்பிட்டு எவ்வளவு மெசேஜ் வேணாலும் நீங்க அனுப்பலாம். ஆமாங்க நீங்க அனுப்பிக்கிட்டே இருக்கும் போது தான் இதனுடைய வெற்றியை நாங்கள் தீர்மானிக்க போகின்றோம். நிகழ்ச்சியை தவற விட்டுட்டோம் இல்லாட்டி இன்னொருக்க கேட்க அந்த பாட்டு நல்லா இருக்கு இவங்க நல்லா பாடிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த நாள் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா சூப்பர் குரூப் அப்படின்னா நாங்க சூப்பரா வந்து நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். அந்த பாடலுக்கு நீங்கள் அருமையான வாக்கு உங்கள் வாக்குகளை அள்ளி அள்ளி வழங்கும் அள்ளி அள்ளி வழங்குங்க. எங்களுடைய வாக்கு பெட்டி என்பது அப்படியே நிரம்பி வழியனுங்க. அப்பதான் நாங்க வெற்றியாளர்களை தேர்வு செய்ய முடியும். இது டான் தமிழின் சூப்பர் குரூப். இயேசு மரங்களை தேடும் ஒரு இசை தேடல். இது டான் தமிழின் சூப்பர் குரூப். இயேசு மரங்களை தேடும் ஒரு இசை தேடல். அடுத்ததாக ராகஸ்வரம் இசைக்குழு தான் வரா. ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எல்லா இடத்துலயே வந்து COVID-19 வந்து இருக்கு. பட் அப்படியே என்ன பண்ணாங்கன்னா சில இடங்களை வந்து அப்படியே தளர்வுகளை கொஞ்சம் பண்ணிருக்காங்க. சோ வாக்கிங் போலாம் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஆமா 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 ஏன்னா காத்து வாங்குது காத்து வாங்குறது காத்து வாங்குது. எத்தனை கிலோ விக்கிறாங்களா? இல்ல விக்கல இவங்களாவே வாங்கிக்கிறது. இது காத்தா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வராது அங்க. சோ அந்த மாதிரி சரி காற்று வாங்க போன இடத்துல இவங்க ஏன் குமரி பண்ண பாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. காற்று வாங்க போயிட்டு கவிதையை தானே வாங்கி வந்தாங்க. அந்த கவிதை கவிதையா கவிதாவையா? இல்ல இல்ல காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்து கவிதை வாங்கி வந்து கேட்டு வாங்க போனா என் கண்ணி என்ன? அந்த கவிதை என்பதுதான் குமரி என்பதை நான் விளக்கமா வச்சேன். அந்த கவிதையை தான் குமரி என்று சொல்லிட்டு ஆக குமரி எல்லாம் கவிதைகள். கண்டிப்பாக குமரிகள் எல்லாம் கவிதைகள். அப்ப பாட்டி அம்மா எல்லாம் கேட்பாங்க அப்ப நாங்கெல்லாம் என்ன? அதுக்கெல்லாம் பெரும் காவியம். பெரும் காவியங்கள். கண்டிப்பா கண்டிப்பா எப்பயுமே அழிக்க முடியாத காவியங்கள் நீங்க. அவங்களிடமிருந்து நிறைய விஷயங்களை நாங்க பெற்றுக்கொண்டோம். இப்ப நாங்களிடம் ஏன் இந்த செந்தமிழில் புலம்பிக் கொண்டிருக்கோம்? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல் காற்று வாங்க போனேன் என்ற ஒரு அருமையான பாடல். கண்டிப்பா. எனவே அந்த பாடலை பாடுவதற்காக சூப்பரான இருவர்ல ஒருவர்
அவர்களுடைய இலங்கையிலும் ஒரு சில பாடகர்களை நாங்கள் மறந்து விடக்கூடாது. குறிப்பாக நவகம்புர கணேஷ் ஊருடைய பெயரை வைத்து புகழ் பெற்றது. ஆமாம், அவங்க வந்து இன்னொன்று வந்து சொந்த பாடலும் நிறைய வச்சிருக்காங்க, பாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி திறமைகள் படைத்த நம் நாட்டு கலைஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பார்க்கலாம் நம்ம இந்த சீசன் டூ எப்படி போக போகுது அப்படின்றத கூட பார்க்கலாம். இது டான் தமிழோடியின் சூப்பர் குரூப் இசைவர்களை தேடும் ஒரு இசைக்கு. நினைவு
இல்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் என் நிலையில் தாங்கவில்லை அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கல்லி என்னவானாள் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கல்லி என்னவானாள் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அமைச்சர்களையும் தெரிவு செய்வதற்காக நீங்க வாக்களிப்பீங்க அப்ப உங்க கையில மை தடவுவாங்க நீங்க எத்தனை வோட்ஸ் பண்ணி நீங்க அவங்கள வெற்றி பெற வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து நாங்க ஃபைனல்ல வந்து யாரு அப்படின்னு ஒரு மைக்கை தான் பிரேம் கொடுப்பாருன்னு சொல்லிருக்காங்க மைக் ஒன்னு தான் தருவாங்க அதுவும் அந்த எஃப்எம் கராக்கி மைக் நீங்க வீட்டுல வந்து பாட்டு போட்டு நீங்களாவே பாடிக்கிட்டு இருக்கீங்க பக்கத்து வீட்டுல தெரிச்சு அப்படிங்க அது வேற விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனவே வாக்களிப்பது என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு உங்களது வாக்குகளை நம்பிதான் இந்த நிகழ்ச்சியே இருக்கு ஆமாங்க நிகழ்ச்சி மாத்திரம் இல்லைங்க ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தே அதுல தாங்க இருக்கு வாக்குகள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது சில நிகழ்ச்சிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பு குழுவே தெரிவு செஞ்சிருவாங்க இவர் தான் இன்றைய வெற்றியாளர் இவங்க தான் வெற்றியாளர் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனநாயக ரீதியாக மக்களே வாக்களித்து நீங்களே தெரிவு செய்யுங்கள் யார் சிறந்த இசைக்குழு நாங்கள் உண்மையாக நேர்மையாக சத்தியமாக இதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து யார் அப்படின்றத வந்து தெரிவு செய்வோம் அதாவது நீங்கள் வோட் பண்ணவங்கள தான் தெரிவு செய்ய முடிய நாங்கள் டிசிஷன் எதுவுமே எடுக்க மாட்டோம் மகாத்மா காந்தி வீட்டுக்கு பக்கத்து விடுமாயே பேசுறீங்க எனவே அந்த சத்திய சோதனையோடு உங்களது வாக்கு பெட்டிகளையும் எங்கள் வாக்கு பெட்டிகளையும் நிரம்ப நீங்கள் வந்து எவ்வளவு வாக்குகளையும் ஸோ என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பிரேம் அழகா சொல்லிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில மாத்திரம் இல்லைங்க எல்லா நிகழ்ச்சியிலுமே இந்த சூப்பர் குரூப்புக்கு நீங்க ஓட் பண்ணக்கூடிய அனைத்து இந்த டீமினுடைய பெயர்களும் அப்படியே போயிட்டு இருக்கும் ஸோ எப்பனாலும் நீங்க ஓட் பண்ணலாம் இந்த கிழமையில இருந்து வர சனிக்கிழமை வரை உங்களுக்கு ஓட் பண்றதுக்கு அனுமதி இருக்கு இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடும் இது டான் தமிழோடியின் சூப்பர் குரூப் இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல் சோ அடுத்ததாக யால் ஸ்ருதி இசைக்குள் தான் பாட வரேன் என்ன பாட்டு அப்படின்னு நான் வந்து சொல்றேன் பிரேம் நீங்க கண்டுபிடிங்க படைத்தவன் மேல் பழியும் இல்லை பழியும் இல்லை சரியா பசித்தவன் மேல் பிழையும் இல்லை ஆமா பிரித்தவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதிகமாக உழைத்தவர்கள் தெருவில் நின்றார்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் சும்மாவா கொடுத்தான் அவர் சும்மா தான் கொடுத்தாரு நீங்க தான் அதுக்கு வரி போட்டு டாக்ஸ் போட்டு தொகை போட்டு அறிவிச்சு அதை வந்து அப்படி பிரிச்சு கொடுத்தாரு காத்துல இருந்து தண்ணில இருந்து எல்லாத்துக்குமே காசை வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாத்துக்கும் வாங்க ஆரம்பிச்சீங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அது யாருக்காக கொடுத்தான் அது வந்து அந்த பாடலை வைத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா இலெக்ஷன் காலம்னா இந்த பாட்டில் பாடலை போட்டு கொண்டு தான் முதல்ல ஒரு த்ரீ வீலர் வரும் த்ரீ வீலர் மேலே ஸ்பீக்கர் ஒன்று கட்டியிருப்பாங்க தலைவர் பின்னாடி காரில் வருவார் இந்த பாட்டு தான் போகும் கொடுத்ததெல்லாம் அவர் கூரை கூட கொடுத்துருக்க மாட்டார் அவர் என்னமோ வைரங்களும் சொத்துக்களை கொடுத்த மாதிரி வருவார் கையை காட்டிட்டு வருவார் கண்டிப்பா அது அதுக்கப்புறம் நீங்க நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் அதுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது அவர் வீட்டு வாசல போய் நீங்க நின்றாலும் தெரியாது புலம்புனாலும் தெரியாது எனவே ஐந்து வருடம் அவருக்கு வந்து நீங்க கொடுத்துருவீங்க ஐந்து வருடத்திற்கான வாய்ப்பை ஐந்தாவது வருடம் முடிஞ்சு ஆறாவது வருட ஆரம்பத்துல திரும்ப வருவாரு கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அதே பாட்ட போட்டு அப்பயும் நீங்க கொடுப்பீங்க என்னங்க பண்றது அதை வந்து நம்பிக்கை இந்த பிரேம் சொல்லும் போது ஞாபகம் வருது அந்த குட்ட குட்ட குனியறவங்க அப்படி விஷயம் இருக்குல்ல ஆமா உண்மைதான் ஆமா குட்ட குட்ட குனிபவர்களும் அடையர்கள் குட்டுபவர்களும் அடையர்கள் அதனால நாங்க எப்பயுமே விழிப்பா இருக்கணுங்க ஆமா எனவே யால் சூதி இசைக்குழுவை சேர்ந்த குணதாஸ் தான் இந்த அருமையான பாடலை பாடுறாரு இப்ப அவர் என்ன யோசிக்கிறாரு நீங்க என்ன என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு இப்ப கேக்குறாரு வாரீங்க இந்த பாட்டை பாட சொல்றீங்களா வேணான்னு சொல்றீங்களா இல்ல இல்ல நீங்க பாடுங்கண்ணே நீங்க பாடிட்டு போயிருவீங்க உங்க பாடலுக்கு ஒருத்தர் கையை செஞ்சுட்டு வருவாரு அது நாங்க அப்புறம் நாங்க வந்து மட்டும் பாடுறது நீங்க எனவே அந்த மாதிரி தான் எனவே அற்புதமான ஒரு பாடகர் குணதாஸ் ஏற்கனவே நிறைய பாடலை பாடியிருக்கேன் எங்களுடைய இந்த இசை பயணத்தில் எனவே இது டான் தமிழின் சூப்பர் குரூப் இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை
கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். குடிசை வாசல் என்றார் பெண்கள் வர வருத்திடுமா, மண் குடிசை வாசல் என்றார் பெண்கள் வர வருத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றார் வெளிச்சம் வர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவர் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை, படைத்தவர் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார், இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார், மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வந்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
இது டான் தமிழோலியின் சூப்பர் குரோ இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். எஸ் என்ன சூப்பர் சொல்றீங்க, ரோபோ மாதிரி பாட்டை கேட்டா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்படி ஒரு பாடல் அருமையாக பாடியிருந்தேன், யாருக்காக அப்படி நேரம் அவர் உணர்ச்சி பூர்வமா பாடினாரு. அப்படியே மைக் வந்து நாங்க பார்த்தோம், மைக் இருக்குதா இல்லையா, நான் அது அப்படியேதான் இருந்தது, அப்படி தைரியமா பாடினாரு. எனவே அவருக்கு வாக்களிக்கணும், யாழ் ஸ்ருதி டீமுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வைஎஸ் என டைப் செய்த ஒரு சிறு இடைவெளி விட்டு 26 என்று குறிப்பிட்டு எவ்வளவு எஸ்எம்எஸ் வேணாலும் கண்டிப்பா, ஏன்னா ஜட்ஜஸ் முடிவு பண்ணிட்டாங்க இவருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. நீங்க ஓட்ஸ் கொடுக்கறது மூலம் இவருடைய பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நீங்க யோசிக்கலாம், என்னடா திரையில எந்த ஜட்ஜையுமே காட்டலன்னு, நம்ம ஜட்ஜையாமா இருக்கலாம் திரைக்கு வர மாட்டாங்க, வீட்டுல இருந்து திரையில பாப்பாங்க. ஆமா, அதாவது இது வந்து ட்ரெய்லருங்க, கடைசியில மெயின் பிக்சர் வந்து நாங்க எண்டிங்ல தான் காட்டுவோம். ஆமா, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு மெயின் பிக்சருக்கு. ஸோ இந்த மாதிரி நடுவர்கள் அவர்கள் வந்து திரையில் பார்த்து அல்லது தொலைக்காட்சியில் பார்த்து தான் அவங்க முடிவு செய்வாங்க. ஸோ நீங்க திரையில எல்லாம் அவங்களை தேடாதீங்க, கண்டிப்பா தேட முடியாது. திரையில தேடினீங்கன்னா அப்பப்ப நாங்க தான் வந்து உங்களை இம்சப்படுத்திட்டு இருப்போம், அது வேற விஷயம். எஸ், எனவே நாங்க அடுத்த பாடல் என்னவென்று பார்க்கலாம். இது டான் தமிழின் சூப்பர் குரூப், இயேசு மன்னர்களை தேடும் ஒரு இயேசு சக்தி. இது டான் தமிழின் சூப்பர் குரூப், இயேசு மன்னர்களை தேடும் ஒரு இயேசு தேடல். இசை தேடலில் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அமுதமலை இசை குழு தான் பாடுவாங்க. ஆமா, ரொம்ப அருமையான ஒரு பாடல். இப்போ பிரேம் நீங்க பாத்திருப்பீங்க, கவிஞர்கள் எப்பவுமே வந்து நிலவை எடுத்துக்குவாங்க தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு, இந்த தென்றலையும் எடுத்துக்குவாங்க. ஆனா அந்த தென்றலுக்கு நிறைய பாடல் கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த புயல் சூறாவளிக்கு பாடல் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. சூறாவளி ஒன்று புறப்பட்டதே, அது இல்ல அது கிடையாது. ஆமா, அது சுனாமி சூறாவளிக்கு எல்லாம் பாட்டு இப்ப கொஞ்சம் எழுதிட்டு இருக்காங்க, ஆனா தென்றலுக்கு எப்பயுமே பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா, தென்றல் உறங்கிய போதுன்னு அன்னைக்கு எழுதினாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அப்படின்னு பாடியிருக்காங்க. ஒரு அருமையான பாடல், அருமையான பாடல், அருமையான இசை. நான் பாடிட்டேன், நீங்க பாடிடுங்க. நான் பாடிடுவேன். அப்ப அந்த டீமுக்கு மேல நான் பாடிடுவா, பாட போறீங்களா? அந்த அக்கா அங்க இருந்து இப்படி பார்த்து கல்ல எடுத்து, நீங்க பாடவா கிளம்பவா, அவங்க அங்க இருந்து சொன்னா கல் எடுத்து அடிச்சு ஓடி போயிருங்க. ஒரு அற்புதமான அந்த பாடலை பாடுவதற்காக ரூபன் மற்றும் ஜெனி ஆகியோர் தான் அமுதமலை இசைக்குழுக்காக வருகிறாங்க. ஆமா, எனவே அற்புதமா பாடுறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. கண்டிப்பா, ஏன்னா இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே பிடித்த பாடல், 80களில் வந்து கலக்கிய பாடல். அதனால இந்த பாடலுடைய அந்த ஒரிஜினல் அப்படின்ற விஷயத்தை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. சோ அதை இவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது டான் தமிழின் சூப்பர் குரூப், இயேசுமார்களை தேடும் ஒரு இசை தேடல். என்னை தொடும் ஆகாசத்தம் நின்றி முத்தம் மீடும் பகலே போய்விடு இரவே பாய்கொடு நிலவே Thank you.
அமுதமலை இசைக்குழுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க. ஆமாங்க, இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே இப்படியான காதல் பாடல்கள் வந்து உங்களை மெய்மறக்க செய்வது வளமையான ஒரு விடயம். அது யாரு பாடினா இப்ப பாத்தீங்கன்னா பிரேம் இந்த பாடல் எல்லாம் எடுத்து புது ட்ரெண்ட்ல பாடுறாங்க. ரீமிக்ஸ் கிடையாது, கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் சுருக்கி அப்படின்னு 800 பாட்டு இப்படிக்கும் பாடலாம் அப்படின்னு நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே
கண்டிப்பா சில நேரம் சிலவங்களுக்கு அது பிடிக்காது, என்னங்க இவர் பாட்டை போட்டு கொலை பண்றாரு அப்படின்னு தோணும். ஸோ ஒரிஜினல் வேர்ஷன் சிலவங்களுடைய மனசுல அப்படியே இருந்துருச்சுன்னா அடுத்த பாடல் அதுக்குள்ள போக முடியாது. ஆனா இவங்க உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப அழகா அருமையா பாடிருந்தாங்க. எனவே அற்புதமான பாடலை பாடிய அமுதமலை இசைக்குழுவை சேர்ந்த ரூபன் மற்றும் ஜெனி ஆகியோருக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது அமுதமலை இசைக்குழுக்கு வாக்களிக்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா, ஏஎல்என் டைப் செய்து ஒரு சிறு இடைவெளி விட்டு இலக்கம் E26 என்ற இந்த நிகழ்ச்சியின் இலக்கத்தை குறிப்பிட்டு எவ்வளவு எஸ்எம்எஸ் வேணும்? E26 என்பதை மறந்துடாதீங்க, ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய நாங்கள் கொடுத்துருக்க இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்துருக்க பேஜ் அதான் நம்பர். எனவே இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்கள் இந்த நம்பரை போட்டால் தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இல்லாவிட்டால் நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் இஷ்டத்துக்கு எதிலாம் சேர்த்துக்குவோம், பரவாயில்லையா? சேர்த்துக்குவோம். சில நேரம் அதை ரிஜெக்ட் பண்ணிடும், நிராகரிக்கப்பட்ட வாக்குகளால் எங்களுடைய மாகாண சபை தேவையில்லை. நினைத்து பார்க்க முடியாத மாளிகை, அதில் சுற்றி வர வேலி இல்லை ஆனால் கண்ணாடி, பார்க்கும் இடமெல்லாம் தெரியும் உங்கள் முகத்தை, அவர் எப்படி பார்ப்பார்? ஆமா, அதுல அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கட்டி வச்சிருக்க இந்த வசந்த மாளிகையப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க யாருக்கா கட்டினீங்களா பிரேம்? நீங்க வேற வசந்த மாளிகைங்கிறது வந்து அவர் மட்டும்தான் கட்டலாம், நாங்கெல்லாம் சும்மா மாளிகை கூட கட்ட இயலாது. அப்படி கட்டிட்டா கூட எனக்காக நீங்க என்னத்தை கட்டுனீங்கன்னு கேக்குறது கூட ஆள் இருக்கு. இல்லங்க, ஒண்ணு இல்ல, இந்த மணல் வீடை கட்டிடலாமே, இந்த பிரேசில் போர்டுல கட்டி ஏமாத்தலாமே. மணல் வீடு கட்டினா கேக்குறாங்க, ஆமா எனக்காக நீ மணல் வீடு தான் கட்டையலும், வேற என்னதான் கட்டையலும். பெரிய வீடு ஒண்ணு கட்டினா, ஆமா முன் வீட்டை பாருங்க எப்படி கட்டி கொடுத்துருக்காரு, நீங்க தான் கட்டி கொடுத்தீங்க. ஆமா, ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, என்ன பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு வீட்டுல உட்காந்துட்டு வாங்க. கிச்சன் ஒன்னு கட்டி வச்சிருக்கீங்க, இங்க திருமணம் அடிக்குது அங்க திருமணம் அடிக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். மனம் போல் வாழ்வு, ஆகவே இது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்றாங்களா. பிரேம் எங்க இருந்து பிரேம் படிச்சுட்டு வந்தீங்க, எல்லாமே இன்னைக்கு வெளியே வருது, காலையில இருந்து பாடம் ஆகணுங்க இதுக்காக. சரி, அப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும்போது தன்னுடைய காதலிக்காக அவர் ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார், இவர் வந்து வசந்த மாளிகை கட்டினார்.
அருமையான பாடல். அதாவது கற்பனையில் நினைக்க முடியாத ஒரு விடயத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா நாங்க என்ன கேக்குறோம், பிரேம் இதெல்லாம் வேண்டாம், உங்க மனசு என்ற சிறையில் நாங்கள் வாழ்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓரமா ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வாழ்ந்துட்டு போயிடும். ஆனா நீங்க நல்லா வச்சிருக்கணும், இந்த பூச்சாண்டி எல்லாம் கட முடியாது இல்லையா? ஆமா எஸ் நல்லா வச்சிருக்கணும்னா நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து நல்லா இருப்போம். நீங்க இடம் கொடுக்காடி நான் வெளியில இருந்துருக்கோம். பாடுவதற்காக வருகிறார்கள் சிம்பானி இசைக்குழுவை சேர்ந்த சூப்பராக பாடக்கூடிய கங்காதரன் மற்றும் ராதிகா ஆகியோர். இது டான் தமிழ்நாட்டின் சூப்பர் குரூப். இயேசுமர்களை தேடும் ஒரு இசை. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன, ஜனனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் தீவதி போலே நீடு பார்காலம் ஏனே விரிந்த கோந்தல் பந்தத்தின் மீதே கோலமிடே இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. பாடி வரும் மண்ணே நீருடையாதின் பாத பூஜை செய்து வரே உள்ளமும் சேர்ந்து வர மல்லிகை காற்றும் இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. அன்னத்தை தொட்டு செய்கினால் மது கிண்ணத்தை நான் தொட மாட்டேன், மது வருந்தாமல் விட மாட்டேன். உன்னை எல்லாம் ஒரு வெள்ளை உள்ளத்தினாலும் தொட
மயக்கம் என்ன இந்த என்ன மணி மாளிகைதான் கண்ணீர் தயக்கம் என்ன ஜனனம் என்ன அங்கு காணிக்கிறான் கண்ணீர் அங்கு காணிக்கிறான் கண்ணீர் அங்கு காணிக்கிறான் கண்ணீர் அதுக்கப்புறம் அதோட ஒரு நேரம் திருடுறதுக்கு போயிட்டு அதை கண்டுபிடிச்சேன். எல்லா மனசனையும் மண்டை மேல வந்து கொண்டே மடிக்கிறேன். நாலு பேர் வந்து அடியோ அடி அது பெரிய கதை. இந்த கதையோட நீங்க என்ன பண்ண போறீங்க, ஓட் பண்ண போறீங்க, கதையை கேட்டுட்டு ஓட் பண்றதை மறந்துடக்கூடாது. ஆமா, எஸ்எம்எஸ் டைப் செய்து ஒரு சில டெவல் விட்டு உங்களது பேரை குறிப்பிட்டு E26 என்று குறிப்பிட்டு எவ்வளவு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியுமோ சிம்போனி இசைக்குழுக்காக நீங்க எஸ்எம்எஸ் சூப்பரா அனுப்பிட்டுருங்க. எங்களுடைய வெற்றி என்பது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜட்ஜஸ் வந்து பாயிண்ட்ஸ் போட்டுட்டாங்க. சோ ஃபைனல் யாரு அப்படின்னு நாங்கள் அப்படியே தொட்டு தொட்டு போயிட்டு இருக்கோம். சோ வெற்றி என்பது நேர்களான உங்களுக்கு. எனவே ஜட்ஜஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடல்களையும் சேர்த்து நீங்கள் எவ்வளவு வாக்கு அனுப்பியிருக்கிறீங்க அப்ப அதை பத்தி தான் அவங்க பாயிண்ட்ஸ் போடுறாங்க. அதாவது மக்களுடைய தேர்வு வந்து இப்படி இருக்கு, இவ்வளவு மக்கள் ஆதரவா இந்த பாடலுக்கு வாக்களிச்சிருக்காங்க, ஆகவே நாங்களும் அவர்களுக்கு புள்ளிகளை வழங்க வேண்டும் என்று நடுவர் குழு வந்து தீர்மானமாக இருக்கு. கரெக்ட், மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படி நிறைய வெளியே சொல்லிட்டு அலையறாங்க. அதே மாதிரி நாங்களும் சொல்றோம். எனவே மிஸ் பண்ணிடாதீங்க, ஓட் பண்ணுங்க. சிம்போனி இசைக்குழுவாக இருக்கட்டும், ராகஸ்வரமாக இருக்கட்டும், அமுதமலையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே போன்று யாழ் சூதியாக இருக்கட்டும், உங்களது வாக்குகளை அள்ளி அள்ளி அனுப்பும். சூப்பராக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து இந்த கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஓட் பண்ணலாம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் போயிட்டு இருக்கும். ஸோ சந்தோஷமாக பாருங்க, இவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேடும் ஒரு இசை தேடும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா அதிகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அப்படின்னால இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விட்டமின் சி கிடைக்கிறது கிடையாது. இந்த நெல்லிக்காய் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப முன்னாடி யாருமே தேட மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு மவுசு கூடி போயிருச்சு. இப்ப நெல்லிக்காய ஒருத்தர் கிள்ளி எடுத்து பதுக்கிட்டாரு. யாருங்க? இல்ல, வியாபாரிகள் தான். ஏன்னா விலையை கூடி விற்கிறாங்களா, ஏன்னா விலையை கூட்டி விற்கிறதுனால நிறைய பேர் வந்து இப்ப அதாவது வர்த்தகர்கள் கூட நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதாவது பொருட்களின் விலையை கூட்டி விற்கிறனால. ஓ, அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மஞ்சளை காணும் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குன்றது. மிளகு, இஞ்சி, சுக்கு இதெல்லாம் எங்க பாட்டிக்கு முதல்ல இருந்து பூட்டி காலத்துல இருந்து வந்ததுங்க. அப்போ எல்லாரும் எல்லாத்தையும் தேடுறாங்க. எங்கடா சுக்கா காணும், மல்லியை காணும், நெல்லியை காணும். நீங்க எந்த மல்லியை தேடுனீங்க? இல்ல இல்ல, கொத்தமல்லி. கொத்தமல்லி அப்படி தெளிவா சொல்லணும். இப்படிதான் இப்ப எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அவங்க ஒரு காலத்துல தேடவே இல்லை. தேடுறதுக்கு முதல் இதெல்லாம் இதை பற்றி மதிக்கவே இல்லை. சும்மா இந்த பன்னு பிரெட்டு இப்படி சாப்பிட்டு வளர்ந்துட்டோம்ல, அது வேண்டாம். இந்த ஆரோக்கியமான உணவுகள் நிறைய இருக்குது. முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேப்ப களியில வந்து அப்படி களி செய்வாங்க, தோசை சுடுவாங்க. எப்படி இருக்கும்? ஆறு மாசம் வேலைக்கே போட்டு வீட்டுல இருந்து பாரம் தூக்க போறீங்களா? இல்ல இல்ல. எனவே அப்படிப்பட்ட உணவு வகைகள் எல்லாம் வாழ்ந்து சாப்பிட்டவங்க நாங்க எல்லாம். ஆமா, ஆனா இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் மறந்து கொண்டு வருகின்றோம். மீண்டும் அவை அனைத்தையும் மீண்டும் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய காலகட்டம் வந்து வந்துட்டு. ஏன்னா நாளை சமுதாயம் வந்து அந்த சின்ன பசங்க வளர்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த சாப்பாடு எல்லாம் தெரியாது. பாக்ஸ்ல ஸ்கூலுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் தந்தீங்கன்னா ரோல்ஸ் பேட்டிஸ் கட்லட் தான் வச்சு அனுப்புறோம். ஏங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள், இந்த ராகி ஐட்டம்ஸ், பயிர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொடுக்கணுங்க. கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்றான், ஏன் ரோல்ஸ் வச்சு அனுப்புறீங்கன்னா அதான் வாயுக்கு லேசா போகுது, மத்ததெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படிங்க. ஏன்னா டீச்சர் வரும்போது சாப்பிட்டுறணும்.
அந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் இன்னொன்னு சொல்றான், கைகளை வெளியில போகணும், அவர் சோம்பேறி போதே இல்ல, அது அது சோம்பேறி ஆக்கிருச்சு. இன்னொன்னு பண்ண முடியாது. சரி, இல்ல பசங்களுக்கு நம்ம சொல்லியே வளக்கணும். இந்த பாரு கொரோனா வந்துருச்சு, அடுத்தது வேற என்ன வரப்போதோ தெரியல அப்படின்னு நம்ம வந்து சொல்லி பசங்களை வளர்க்கணும். சோ இப்படி எல்லாம் வளர்த்துக்கொள்ளுங்க, அரசாங்கம் சொல்லி அனைத்து நடவடிக்கைகளையும் கையாளுங்க. ரொம்ப முக்கியம், மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் யூஸ் பண்ணுங்க. மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போட்டு மாஸ் ஆறுங்க, இல்லாட்டி நம்மள வச்சு எல்லாரும் மாஸ்க் பண்ணிடுவாங்க. ஆமா, நம்மள வச்சு கொரோனா செஞ்சுட்டு போயிடும். ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பாய் பாய் சொல்ற நேரம் வந்துள்ளது. டான் தமிழ் சூப்பர் குரூப் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் பிரேம்ஜி. நான் உங்கள் கவிதா. டாடா, பை பை.